உலகத்துல சராசரியா ஒரு 80% மக்களுக்கு இந்த பேக் பெயின், அதாவது முதுகு வலி, ஒரு முறையாச்சு வந்துடும். அண்ட் இது ஏற்படுற காமனான ரீசன் என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்ம உட்காரும் போதோ இல்ல நிக்கும் போதோ இந்த பேக் மசில் தான் நம்ம வெயிட்ட தாங்குது. சோ ரொம்ப நேரம் இந்த செயலை செய்யறதுனால இந்த பேக் மசில் பெயின் வரும். இருந்தாலும் இதை கியூர் பண்றதுக்கு நேச்சுரலா வீட்டிலே செய்யற ரெமடிஸ் எல்லாம் இருக்கு. அதெல்லாம் என்னன்னு நான் உங்களுக்கு சொல்றேன். Hey guys, this is Dilip. Welcome to MT Idea. இந்த வீடியோல பேக் மசில் ரிலீஃப் ஆகிறதுக்கு ஹோம் ரெமடிஸ் எல்லாம் என்னன்னு பாப்போம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். முதுகு வலி இருக்கும் போது அந்த இடத்தை அசைக்கவே கஷ்டமா இருக்கும். பிகாஸ் அந்த இடத்துல தசை பிடிப்பு ஏற்படுறதுனால உங்களால எழுந்துக்க கூட கஷ்டமா இருக்கும். சோ அந்த இடத்துல முடிஞ்ச அளவுக்கு அசைவை உருவாக்குனா தசை பிடிப்பு ரிலீஃப் ஆகலாம். கொஞ்சம் தூரம் நடக்கிறது, யோகாசனம் பண்றது, இதெல்லாம் பண்ணீங்கன்னா உங்க மசில் ரிலாக்ஸ் ஆக யூஸ்ஃபுல்லா இருக்கும். பேக் பெயினை கியூர் பண்றதுக்கு சுடு தண்ணி இல்ல ஐஸ் வாட்டர் ட்ரீட்மெண்ட், இது ரெண்டுமே உதவியா இருக்கும். பிகாஸ் பேக் பெயின் உருவான உடனே இந்த ஐஸ் வாட்டர் ஒத்தனம் குடுக்கறது நல்லது. இதனால தசை வீக்கம் ஆகிறத தடுக்கலாம். ஒரு பேக்ல தேவையான அளவுக்கு ஐஸ் கியூப் எடுத்துக்கோங்க. அப்படி அந்த வலி இருக்க இடத்துல ஒரு 20 நிமிஷம் ஒத்தனம் கொடுங்க, நல்ல ரிசல்ட்ஸ் பாக்கலாம். கோல்டு வாட்டர் மாதிரியே சுடுதண்ணி ஒத்தனமும் நிறைய பேரால யூஸ் பண்ற காமனான மெத்தட். அண்ட் இதனால நம்ம தசையில விடாப்படியான இடம் இருந்தா அதை ரிலாக்ஸா வச்சுக்க அண்ட் வலியில இருந்து நம்மள பிரிவென்ட் பண்ண ஹெல்ப் பண்ணுது. மெதமான சூட்ல தண்ணி எடுத்துக்கோங்க, அதுல ஒரு துணியை நினைச்சு உங்க வலி இருக்கிற இடத்துல ஒத்தனம் கொடுங்க. அண்ட் அது முடியலனா ஹீட் பேடு கூட யூஸ் பண்ணலாம், இதுவும் ஒரு நல்ல ரிலீஃபை கொடுக்கும். இந்த பேக் பெயினை குறைக்கிறதுக்கு ஸ்ட்ரெச் எக்ஸசைஸ் பண்றது கூட நல்ல ரிலீஃபை கொடுக்கும். டோ டச்சிங், கோப்ரா போஸ், கேட் கவ் போஸ், சைல்டு போஸ், இந்த மாதிரி போஸஸ் எல்லாம் ரெகுலரா ட்ரை பண்ணீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு பேக் மசில் பெயின்ல இருந்து ரிலீஃப் ஆகும். அது மட்டும் இல்லாம இந்த எக்ஸசைஸ் எல்லாம் ரெகுலரா பண்றதுனால உங்களுக்கு ஹிப் மசில் நல்லா ஸ்ட்ராங் ஆகி நல்ல பாடி பாஸ்டரை கொடுக்கும். சோ அந்த ஸ்ட்ரெச்சஸ் எல்லாம் பண்றத பழக்கமா வச்சுக்கோங்க. இந்த முதுகு வலியை கியூர் பண்றதுக்கு தூக்கம் முக்கியமான பங்களிக்குது. நீங்க எவ்வளவுக்கு எவ்வளவு ரெஸ்ட் எடுக்கிறீங்களோ அவளுக்கு எவ்வளவு உங்க முதுகு வலியும் சீக்கிரமா சரியாயிடும். அண்ட் இந்த தூங்கும் போது ஒரு சில மெத்தட்ஸ் எல்லாம் ட்ரை பண்ணீங்கன்னா வலியை குறைக்கலாம். ஒரு சைடு பிளாட்டா படுத்துக்கோங்க. அண்ட் உங்க கால்களுக்கு இடையில ஒரு தலைக்கானை வச்சுட்டு காலு நீட்டி படுத்துக்கோங்க. இந்த மெத்தட் உங்க மசில ரிலாக்ஸ் ஆக்கி பேக் பெயின்ல இருந்து கியூர் பண்ணும். சோ இந்த வீடியோல சொன்ன இன்ஃபர்மேஷன் எல்லாம் யூஸ் பண்ணி பேக் மசில் பெயினை சீக்கிரமா ரிலீஃப் ஆக்கிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் நம்புறேன். பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்றதுக்கு மறந்துடாதீங்க. தேங்க்யூ. ஹேவ் எ நைஸ் டே.